ஒருவர் எவ்வளவுதான் சிறந்த கலைஞராக இருந்த போதிலும் அவருக்குரிய பாராட்டையும் விருதையும் பெறுவதற்கு அவருக்கு இன்னும் ஏதோ ஒன்று தேவைப்படும் போல தெரியுது அப்படின்றதான் இன்று வரை நடக்கின்ற பல சம்பவங்கள் நிரூபித்து கொண்டே இருக்கின்றன. தமிழ் சினிமாவில் ரங்காராவ் எவ்வளவு அற்புதமான நடிகர் அப்படின்றத நான் பலமுறை இந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன், நீங்களும் அறிவீர்கள். ரங்காராவ் அழுதான் நாம் அவரோடு சேர்ந்து அழுவோம், அவர் சிரித்தா நாம் சிரிப்போம். அந்த அளவுக்கு நுட்பமான நடிப்பாற்றலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நடிகராக இருந்தவர் தான் ரங்காராவ். இப்போ தமிழ் சினிமாவில் நடித்த எத்தனையோ நடிகர்களை இமிட்டேட் பண்ணி மிமிக்ரி பண்ணி அவருடைய குரலிலே பேசுகிறார்கள். ஆனால் ரங்காராவை யாராவது இமிட்டேட் பண்ணியிருக்காங்களா பாருங்கள். அதுக்கு மிக முக்கியமான காரணம் அவருடைய நுட்பமான நடிப்பு. அவருடைய நடிப்பு இருக்க இதயத்திலிருந்து வரக்கூடிய ஒரு நடிப்பு. ரங்காராவ் ஒரு பண்பட்ட நடிகர் மட்டும் இல்லை, ஒரு தேர்ச்சி பெற்ற இயக்குனரும் கூட. அப்படிப்பட்ட ஒரு ஆளுமையான எஸ் வி ரங்காராவுக்கு மத்திய அரசு தேசிய விருது கொடுத்தது அவருடைய வாழ்நாளில் அவரை கௌரவிக்கவே இல்லை. இதை பார்க்கும்போது கவிஞர் கண்ணதாசனுடைய பாடல் தான் நம்முடைய நினைவுக்கு வருகிறது. புத்தி உள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை. இன்றைக்கி தமிழ் சினிமா உலகிலே பல சகலகலா வல்லவர்கள் இருக்கிறார். ஆனால் இந்த சகலகலா வல்லவர்கள் எல்லோருக்கும் முன்னோடியாக இருந்தவர்னா அது மங்கம்மா சபதம், சந்திரலேகா போன்ற படங்களிலே கதாநாயகன் நடித்த ரஞ்சன். ரஞ்சன் எப்படிப்பட்ட திறமைகளையெல்லாம் தனக்குள்ளே வைத்து கொண்டிருந்தார் என்பதை கேட்கும்போது யாராலும் ஆச்சரியப்படாமல் இருக்க முடியாது. ரஞ்சன் ஒரு மிகச்சிறந்த நடன கலைஞர். அது மட்டும் இல்லாமல் ஒரு நடனப்பள்ளி வைத்து பல பேருக்கு நடனம் சொல்லி கொடுத்து கொண்டிருந்தார் அவர். அது மட்டுமா, ஒரு இசைப்பயிற்சி பள்ளியும் நடத்திய பெருமை அவருக்கு உண்டு. அவர் ஒரு நல்ல கதாசிரியர், இயக்குனர், இது எல்லாவற்றையும் தாண்டி ஒரு நல்ல விமர்சகர். குதிரை சவாரியில் அவர் அடிச்சிக்கவே முடியாது, அந்தளவு மிகவும் லாபகமாக குதிரை ஓட்டுவார். குதிரை ஓட்டுறது மட்டும் இல்லாமல் விமானம் ஓட்டிய பெருமையும் ரஞ்சனுக்கு உண்டு. தமிழ் கதாநாயகரில் எனக்கு தெரிஞ்சு விமானம் ஓட்டக்கூடிய திறமை பெற்றிருந்த ஒரே கலைஞர்னா அது ரஞ்சன் தான் நினைக்கிறேன். இப்படிப்பட்ட பல சகலகலாபர்கள் வளர்த்த சினிமா தான் தமிழ் சினிமா. பிரபல இசையமைப்பாளரான கே வி மகாதேவனுடைய இசையமைப்பில் கவிஞர் கண்ணதாசன் ஒரு பாட்டை எழுதியிருப்பார். கிடைக்கும் என்பார் கிடைக்காது, கிடைப்பாது என்பார் கிடைத்துவிடும், நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பார் நடந்துவிடும் என்று. அப்படி சத்யராஜனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை தான் இன்றைக்கி உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். சத்யராஜ் நடிகர் ஆகிறதுக்கு முன்னாடி டைரக்டர் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணோம். பல படங்களுடைய கதை விவாதத்திலே அவர் கலந்து கொண்டிருக்கிறார். கூடவே நடிப்பாசையும் அப்போ இருந்தது. ஆயிரம் முத்தங்கள் அப்படின்ற படத்தினுடைய கதை விவாதத்தில் அவர் ஈடுபட்டு கொண்டிருந்த போது அந்த வில்லன் கேரக்டரை மிக 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 கவனத்தோடு செதுக்கினார் சத்யராஜ். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா, அந்த வில்லன் ரோலை நல்லா டெவலப் பண்ணி அதில் தான் நடிக்க வேண்டும் என்ற ஆசை அவருக்குள்ளே இருந்தது. நிச்சயமாக அந்த படத்தில் அவருக்கு வாய்ப்பு தருவாங்கன்னு அவர் நினச்சிட்டு இருந்த நேரத்தில் இந்த வில்லன் ரோலுக்கு யாரப்பா போட்டால் நல்லாயிருக்கும் என்று சத்யராஜிடமே கேட்டார் அந்த தயாரிப்பாளர். மனம் நொந்து போனார் சத்யராஜ். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் 100வது நாள் படத்தினுடைய டிஸ்கஷன் நடக்குது. அந்த படத்தில் எப்படிப்பட்ட ரோல் சத்யராஜ் ஏற்றிருந்த ரோல் உங்களுக்கு தெரியும். அந்த ரோலில் முதல்ல நடிக்கிறதுக்கு அவர் விருப்பப்படல. அப்படிப்பட்ட ரோலில் நடிக்கிறதுக்கு யாரை போடலான்னு மணிவண்ணன் கேட்டபோது சத்யராஜ் வேறொரு நபரை தான் சஜஸ்ட் பண்ணார். சத்யராஜனுடைய நண்பர் வந்தவுடனே மணிவண்ணா அவர்கிட்ட அந்த ரோலை பற்றி விளக்கமாக சொல்லிவிட்டு, தம்பி நீங்கள் மொட்டடிக்கணும். மொட்டடிக்கிறதா, என்னாலெல்லாம் முடியாது என்று போய்விட்டார் அந்த நண்பர். இப்போது மணிவண்ணன் திருப்பி சத்யராஜ் பார்த்தார். சத்யராஜ், நீங்களே அந்த ரோலை பண்ணுங்க, மொட்டடிங்கன்னு. பேண்டா வெறுப்போடு தான் அந்த மொட்டை அடிச்சுக்கிட்டார் சத்யராஜ். கண்ணாடியில் பார்த்தபோது அவருக்கு அவரையே பார்க்க பிடிக்கலையாம், என்னடா தோற்றம் இது. ஆனால் அந்த தோற்றமும் அந்த வாய்ப்பும் தான் இன்றைக்கி சத்யராஜ் எங்கே இருக்கிறாரோ அந்த உயரத்தில் அவரை உட்கார வைத்திருக்கிறது. இப்போ திரும்ப அந்த பாட்டை நினச்சி பாருங்கள். நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பார் நடந்து விடும். இந்த உலகத்தில் பல பிரபலமானவர்களை நம்ம பார்க்குறோம். பிரபலமானவருடைய முகம் நமக்கு தெரியுதே தவிர அதற்கு பின்னால் இருக்கிற உழைப்பு இருக்கிற அது நமக்கு தெரிவதில்லை. இந்த காலம் இருக்க அது சரியான உழைப்பாளியைத்தான் அடையாளம் கண்டுகொண்டு பிரபலமாக்குகிறது. அப்படிப்பட்ட ஒரு பிரபலத்தை பற்றி தான் இன்றைக்கி உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் நினைக்கிறேன். அவர் பெயர் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்திரன். கே பாலச்சந்திரன் நீயாரானா கோபிநாத் இருக்கார்ல, அவர் ஒரு முறை பேட்டி எடுப்பதற்காக போனார். கே பாலச்சந்திரனுடைய கையில் ஒரு கனமான டைரி இருந்தது. இவர் நினச்சிக்கிட்டார் கோபிநாத் சரி என்னென்ன பதில் சொல்லணும்னா அதில் குறித்து வச்சிருப்பார் போல தெரியுது, அதை பார்த்து ஏதோ பதில் சொல்வார் போல தெரியுதுன்ட்டு. அந்த பேட்டிக்கு நடுவில் அந்த புத்தகத்தை பலமுறை அவர் தன்னுடைய உதவியாளர்கிட்ட கொடுத்தாரு, திருப்பி வாங்கினார். இப்படியெல்லாம் நடந்ததே தவிர அந்த பேட்டி முடிகிற வரைக்கும் கே பாலச்சந்தர் அந்த டைரியை பிரித்து கூட பார்க்கல. கோபிநாத்துக்கு ஒரு சந்தேகம், அவர்கிட்டயே அதை கேட்டார். சார், எதுக்கு இந்த டைரியை மட்டும் கையில் கொண்டு வந்தீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா, இந்த பேட்டியின் நடுவில் நீங்கள் ஒரு முறை கூட அந்த டைரியை பிரித்து பார்க்கவே இல்லையேன்னு. அதுக்கு பாலச்சந்தர் கோபிநாத்கிட்ட சொன்ன பதில் தான் மிகவும் முக்கியமானது.
சாதாரணமாக ஒருவன் நடந்து வர்றதை விட கையில் ஒரு டைரியோடு அவன் நடந்து வரும்போது அந்த ஃப்ரேமில் பார்க்கும்போது ஃப்ரேம் பியூட்டி ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்காக தான் அந்த டைரி கொண்டு வந்தேன் என்றான். அதாவது ஒரு சின்ன பேட்டி அதுக்கு எந்த அளவு கவனம் செலுத்துகிறார் பாருங்கள் அந்த இயக்குனர். இந்த சினிமா உலகிலே கே பாலச்சந்திரன் இன்னி வரைக்கும் இயக்குனர் சிகரம் என்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்றால் அதுக்கு பின்னாடி அவருடைய இந்த உழைப்பு சிந்தனை எல்லாம் இருக்கிறது அப்படின்றத நாம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். பைரவி திரைப்படத்துக்கு பின்னால் தான் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆனார். அதுக்கு பின்னால் பல விழாமடைகளிலே சூப்பர் ஸ்டார் என்று அவருடைய பெயர் உச்சரிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் சினிமா ரசிகர்கள் அன்றாடம் அவருடைய பெயரை சூப்பர் ஸ்டார் என்று உச்சரித்து கொண்டிருக்கிறார். அப்போதெல்லாம் எந்த நிகழ்ச்சியும் அடையாத ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் என்று அவருடைய பெயர் உச்சரிக்கப்பட்ட போது ஒரு முறை மிகுந்த நிகழ்ச்சி அடைந்தார். அந்த சம்பவத்தை பற்றி தான் இப்போ உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ரஜினிகாந்துக்கு தன்னுடைய நட்சத்திரம் என்ன என்றே தெரியாது. மூன்று முடிச்சு படத்தினுடைய வெற்றி விழாவுக்காக எல்லா கலைஞர்களும் மதுரைக்கு சென்றிருந்த போது அந்த விழாவுக்கு முன்னதாக மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் சாமி கும்பிட்றதுக்காக எல்லா கலைஞரும் சென்றிருந்தார்கள். அப்போ அந்த கோவில் அர்ச்சகர் ஒவ்வொருத்தராக பார்த்து உங்கள் நட்சத்திரம் என்ன உங்கள் நட்சத்திரம் என்ன என்று கேட்டு சாமி பேரில் எல்லாருக்கும் அர்ச்சனை பண்ணி கொண்டிருந்தார். அப்போ அந்த கோயில் அர்ச்சகர் அங்கே போயிருந்த கலைஞர்கள் எல்லோரையும் பார்த்து உங்கள் பேர் என்ன உங்கள் பேர் என்ன என்று கேட்டு தெரிந்து கொண்டு அவர்கள் பேரில் மதுரை மீனாட்சி அம்மனுக்கு அர்ச்சனை பண்ணி கொண்டிருந்தார். இப்போ ரஜினிகாந்துடைய முறை வந்தது. அந்த அர்ச்சகர் ரஜினிகாந்தை பார்த்து கேட்குறார், உங்கள் ஸ்டார் என்ன? ரஜினிகாந்தால் பதில் சொல்ல முடியல, ஏன்னா அவருக்கு அவருடைய ஸ்டார் என்னன்னு தெரியாது. அப்போ அங்கே கூடியிருந்த மக்கள் எல்லாரும் சேர்ந்து அவருடைய ஸ்டார் சூப்பர் ஸ்டார் என்றார்கள். அப்படி அவங்க சொன்னதை கேட்டு அந்த கோயில் அப்படியே நெகிழ்ந்து போய்விட்டாராம் ரஜினிகாந்த். இதை அவரே ஒரு பத்திரிகை பெட்டியிலே பதிவு செய்திருக்கிறார். இந்த சினிமா உலகத்தில் எப்படியாவது அடி எடுத்து வைத்து விட வேண்டும், கதாநாயகனாகணும் கதாநாயகனும் என்று பலர் துடித்து கொண்டிருக்கிறார். அவர்களில் பல பேரை இந்த சினிமா உலகம் கண்டுகொண்டதே இல்லை. ஆனால் சினிமாவிலேயே விருப்பமில்லாத பலரை இந்த சினிமா கட்டி அணைத்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை தான் இன்றைக்கி உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அந்த நடிகருடைய வீட்டுக்கு ஒரு டைரக்டர் அன்றைக்கி வந்திருந்தார். அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே துருதுருப்பாக ஒரு பெண் குறுக்கு நடுக்கும் போய் கொண்டிருந்ததை இந்த டைரக்டர் பார்த்தார். இந்த பெண் யார் என்று அந்த நடிகர்கிட்ட அந்த இயக்குனர் கேட்க, எனக்கு தெரிஞ்ச வீட்டு பெண் என்றார் அந்த நடிகர். கொஞ்சம் இங்கே வர சொல்லுங்கள், அந்த பெண்ணை பார்க்கணும் என்றார் அந்த இயக்குனர். இப்போ அந்த பெண்ணை அந்த நடிகர் அழைக்க அந்த பெண் அங்கே வந்தார். என் படத்தில் ஒரு முக்கியமான ரோல் இருக்குது, நீ நடிக்கிறியாம்மா என்று அந்த டைரக்டர் கேட்டபோது அந்த பெண் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? முதல்ல கதையை சொல்லுங்கள், இந்த கதாபாத்திரம் எனக்கு பிடிச்சிருந்தால் நான் நடிக்கிறதை பற்றி யோசிக்கிறேன் என்றார். இப்போ அந்த டைரக்டர் அந்த கதையை அந்த பெண்ணுக்கு சொன்னார். கதை அந்த பெண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, கதை நல்லாயிருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் நடிக்கிறேன் என்றார் அந்த பெண். அந்த பெண்ணுக்கு அப்போ 16 அல்லது 17 வயசு தான் இருக்கும், மிகவும் இளம் பெண். என்னம்மா உங்கள் அப்பா அம்மாக்கிட்டலாம் கேட்க வேணாமா என்ற போது, அவங்ககிட்டலாம் கேட்க தேவையில்லை எனக்கு பிடிச்சிருக்கு நான் நடிக்கிறேன் என்றார். அந்த நடிகனுடைய பெயர் லக்ஷ்மி. யார் வீட்டில் அந்த இயக்குனர் பேசி கொண்டிருந்தாரோ அந்த நடிகருடைய பெயர் எஸ் வி சகசரநாமம், அந்த இயக்குனருடைய பெயர் மல்லியம் ராஜகோபால். இப்படித்தான் ஜீவனாம்சம் என்ற திரைப்படத்திலே லக்ஷ்மி என்ற நடிகை அறிமுகமானார். எப்படி இருக்குது பாருங்கள், நடிப்பில் ஆர்வமே இல்லாத லக்ஷ்மி இந்த சினிமா உலகில் அடியெடுத்து வைத்தார். இன்று வரையிலே நடிப்பிலே கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கிறார் லக்ஷ்மி. அதுதான் சினிமா.